एवरीवन वणक्कम वेलकम टू हैप्पी स्नैकिंग इनकी நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்வீட் தான் பார்க்க போறோம் ரோஸ் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு panல 1/2 லிட்டர் அளவுக்கு முழு கொழுப்புள்ள பால் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட முழு கொழுப்புள்ள பால் இல்லனா நீங்க டோன்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் पाल नल्ला कोदिच्चु वरट्टो पारुंगा इंदा स्टेजल 100 ग्राम अलवुक्कु पनीर सेत्तुक्कुरेन इदु वीट्लये सेंज पनीर दान उंगा किट्ट वीट्ल पनीर इल्लना नींगा कडेयिल वांगी कूड इदु पोल तुरुवी एडुत्तु वेच्चुक्कलाम अदैयुम सेत्तु पालोड नल्ला कलंदु विडुंगा अंद पनीर पाल एल्लाम सेंदु नल्ला गेट्टी आगुम இப்போ உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் பால் அளவு நல்லாவே குறஞ்சிருச்சு இப்போ பாருங்க பால் பனீர் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல 200 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்காத கோவா அதாவது ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கறேன் அதையும் சேர்த்து இந்த பாலோட நல்லா கலந்து விடுங்க இது போல லைட்டா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படினா அந்த மாதிரி கட்டி கட்டியா இல்லாம நல்லா ஸ்மூத்தா வந்துரும் இது எப்படினா அந்த சங்க்ஸ் மாதிரி அந்த பன்னீர் கோவாலாம் நீங்க கடிக்கிறப்போ நடுவுல நடுவுல வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் இப்ப பாருங்க இதெல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் 100 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்ததும் கொஞ்சமா எலகனா மாதிரி ஆகும் ஆனா கொஞ்ச நேரத்துலயே நல்லா கெட்டி ஆகிடும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து இதுல நான் கொஞ்சம் பிங்க் ஃபுட் கலர் சேர்க்க போறேன் இது ரோஸ் பர்ஃபி அப்படிங்கறனால ரோஸ் கலர்லயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அதனால தான் இது சேர்த்திருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்க்கிறேன் இந்த ஸ்வீட்ல ஏலக்காய் குங்குமப்பூலாம் நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்ல வெறும் இந்த ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவர் மட்டும் தான் வரும் அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க பால் எல்லாம் நல்லா வத்தி கெட்டி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு புறமா தரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்ல நம்ம நெய் எதுவுமே சேர்க்கல இன் கேஸ் உங்களுக்கு வந்து பாத்திரத்துல ஒட்டற மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாமே ஒன்னு தரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணதும் இன்னொரு பிளேட்ல மாத்திடுங்க இல்லனா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் ஸ்வீட் இப்போ இத எப்படி ட்ரேல மாத்தலாம்ன்றத பாத்துறலாம் நான் இங்க ஒரு ட்ரேல கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன் அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்வீட்டை இதல சேர்த்திரலாம் இப்போ நல்லா சமப்படுத்திக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா பிஸ்தா சேர்த்துக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த பிங்க் கலருக்கு சேர்த்ததும் இன்னொரு தடவை கரண்டி வச்சு அழுத்தம் கொடுங்க அப்பதான் நல்லா உள்ள ஒட்டும் அவ்ளவ்தான் சேக்க வேண்டியது எல்லாம் சேத்தாச்சு இப்போ இத நல்லா அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு கட் பண்றப்போ நல்லா வரும் 1 மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஸ்வீட்டும் ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பாத்துறலாம் பாருங்க நல்லா ஆற விட்ட உடனே எவ்ளோ அழகா கட் ஆகுதுன்னு ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் இந்த ஸ்வீட் அதே மாதிரி டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்க தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன் until then it's bye from Sudha Sampath bye bye